நீங்க தலை ஃபேனா தலைபதி ஃபேனா? ஒரு உடம்புல ஒரு தலை இல்லனா வேஸ்ட். சோ இப்பமே தலை தான் கெட்டு. ப்ரோ டான்ஸ்னு வர மாதிரி அந்த தலைபதி கண்டிப்பா ப்ரோ. லவ்னா சும்மாவா? அது வேற லெவல். கெட்ட போனாலே பயந்து ஓடுறாங்க. சோ நான் போ அது டாபிக் அந்த பக்கமே போறது இல்ல. எத்தனை பேர் பாத்து இருக்கீங்களோ அத்தனை பேர் தலை ஃபேன்ஸ் தான். சோ தலை தலை தான். சென்னையில இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் டான்ஸ் அகாடமி எஸ்எஸ்க்கு தான். இதோட லொகேஷன் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூனமல்லி ரோடு காட்டுப்பாக்கம்ல தான் இருக்கு. ஹிப் ஹாப், ஹவுசிங், லாக்கிங், பாப்பிங், இந்த மாதிரியான வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸ் எல்லாமே பேசிக் ஃபவுண்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ பரதநாட்டியம் கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. கிளைண்டோட சந்தோஷம் தான் எஸ்எஸ்ஓட சந்தோஷம். மேரேஜ் ஈவென்ட்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ், ஃபிளாஷ் மாப், இது போல எந்த மாதிரியான ஈவெண்ட்ஸா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம எஸ்எஸ் டான்ஸ் அகாடமி. சோ நீங்க எங்க இருந்தாலும் நீங்களோ உங்க குழந்தைகளோ நல்ல டான்ஸர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உடனே எஸ்எஸ் டான்ஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்க. என்ன க்வெஸ்டின்னா, உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் கிடைக்குது. அந்த டைம் மிஷின் கிடைச்சதுன்னா நீங்க பாஸ்ட்ல போயிட்டு ஒரு விஷயத்த பாக்கலாம், இல்ல சேஞ்ச் பண்ணலாம். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? என்னோட பாஸ்ட்னா நான் வந்து கொரோனாவை ஸ்டாப் பண்ணுவேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நான் பாஸ்ட்க்கு போனா கண்டிப்பா நீங்க என்னோட கேள்வி கேட்கறேன்னு தெரியும்ல. வண்டி ஓட்ட கத்துக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான். என்ன டிரைவராவே வச்சிருக்காங்க எங்க வீட்டுல. டூ வீலருக்கு டிரைவரா? யாரு? இன்ஜினியர் எடுக்க மாட்டேன், வேற ஏதாவது எடுத்திருக்கேன். ஆனா படுவாபி பயல முதல்லயே சொல்லிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. அது எப்படி? நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க, அதான் பட்டு திருந்தருன்னு விட்டுட்டேன். நான் சைல்டா இருக்கும்போது எங்க மம்மி என்ன எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பாத்துக்கணும்னு ஒரு ஆசை. சோ அதனால நான் அதை பாப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன அல்ப ஆசைகள் இருக்கும்ல, இதாவது பண்ணிருக்கலாம், அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கணும், அந்த மாதிரி தான். நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ற அளவுக்கு எதுவும் நடக்கல. நம்ம வாழ்க்கை தினம் தின்ன தூங்க அது மாதிரிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவேன். நான் ஃபைல் ஆகல, நான் பாஸ் ஆயிருக்கேன். ஆனால் திருந்தின மேம் சரியில்லை, என்னை பார்த்து எதுனா பாஸ் ஆகிட்டான். ஏன்னா பிட்டு எடுத்துகிட்டு போனதே நான் தான். பனின்னு டக்கின் பண்ணிவிட்டு உள்ளே பிட்டு போயிட்டு போயிட்டு நானும் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சு பேப்பர் வந்து வச்சு எழுதிட்டேன், எல்லாமே எழுதிட்டேன். என்னை பார்த்து எதுனா பாஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு இப்படி ஒரு பிட்டா? அஞ்சலி படிக்கும்போது பைத்தானு ஒரு வரியில் வச்சுருந்தேன். அது வந்து பைத்தான் அது ஃபஸ்ட் செமஸ்டர் தூக்கியிருந்தேன்னா. நான் வந்து அந்த பேப்பர்லாம் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது செகண்ட் இயர்லேயே கிளியர் பண்ணிட்டேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. நான் வந்து அந்த எப்பவுமே வந்து முன்னாடி நான் நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு நல்ல எக்ஸாம்பிள் போய் தூங்கிடுவேன். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? சரி ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் போய் ஏதாவது ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா கண்டிப்பாக பார்ப்பேன். என் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்ப்பேன். என்னை எப்படி கேராக பார்த்துக்கிறாங்கன்னு பார்ப்பேன். பார்த்துட்டு அந்த பையன் ப்ரெசென்ட்ல ப்ரொபோஸ் பண்ணுறப்ப வேண்டான்னு வேண்டான்னு சொல்லிடுவேன். என்ன லவ் பண்ணுறேன்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போகிறான். கண்டிப்பாக ஃபியூச்சர்னாலே வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக ஒய்ஃப் தான். அவளுக்காக தானே நம்ம இதெல்லாமே பண்ணுறோம். ஃபியூச்சரில் என்ன ஆகிருக்கான்னு பார்ப்பேன். என்ன ஆகிருக்கு? அச்சீவ் பண்ணியிருக்கேன். என்ன என்ன அச்சீவ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை எனக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க அஜித் பிடிக்குமா? விஜய் பிடிக்குமா? அஜித் ப்ரோ டான்ஸ்னு வர மாதிரி அந்த தலைபதி கண்டிப்பா ப்ரோ.
ஏன்னா அவரோட அவர் மாதிரி யாருனாலும் ஸ்டைல் பண்ண டக்குன்னு அடாப்ட் பண்ணி டக்குன்னு மூவ்மெண்ட் போட முடியாது. ஸோ அதனால எனக்கு தளபதி. அத்தனை பேர் தலை ஃபேன்ஸ் தான். ஸோ தலை தலை தான். இல்ல இல்ல தளபதி ஃபேன்ஸ் பார்க்க மாட்டாங்களா? சிம்பிளா சொல்லணும், சொல்ல முடியாதுங்களா? இன்டர்வியூ எடுக்கிற விஜய் கூட ஒரு ஒரு தளபதி ஃபேனா இருக்கலாம். ஆனா அதுக்கு பதில் கொடுக்கறவ தலை ஃபேனா இருக்கல்ல. சூர்யா ஃபேன். சூர்யா ஃபேன். ஆனா எல்லாரும் படமும் நல்லா இருந்தா போய் பார்க்க வேண்டியது. அப்படியே கரெக்ட். எல்லாரும் எனக்கு கேமராமேன் பிடிக்குமா? என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். சரி, இப்போ ரீசெண்டாக வந்து இனிமேல் என்ன யாரும் தலைன்னு கூப்பிட வேண்டாம், அஜித்னு கூப்பிடுங்க, இல்லை அஜித்குமார்னு கூப்பிடுங்கன்ட்டு சொல்லியிருக்காரு. ஓகே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அவங்க அவங்க பேருக்காக தானே ஒர்க் பண்ணாங்க, தனியாக வேறு ஏதோ ஒரு பேருக்காக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அது கரெக்டான ஒரு விஷயம் தான். ஒரு ரசிகரா அவருக்கு பிடிச்சது தான் நம்ம பண்ணணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம தலைன்னு சொல்லாமல் நமக்கு அஜித்குமார்னு சொன்னாலே நல்லா தான் இருக்கும். தலை அப்படிங்கிறது ஒரு சாதா வேர்டோ அப்படிலாம் இல்லைங்க, அது நாங்கள் ஒரு எமோஷனாக பார்க்கணும். எனக்கு ஃபஸ்ட்டு தலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அஜித்குமாரே தெரியும். மேபி அவரும் அதை சொல்லாமல் இருந்திருக்கலாம். நம்மளை கொண்டாடுறாங்க, நம்ம திருப்பி நமக்குன்னு ஒரு அன்பு கொடுக்குறாங்கன்னா அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடலாம். எப்படி குறை சொல்கிறோம், குறை சொல்லிட்டு தான் இருப்பான். நம்ம ஃபேன்ஸ் நமக்காக சொல்கிறாங்கன்னு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஒரு உடம்புல ஒரு தலை இல்லைன்னா வேஸ்ட்டு. ஸோ எப்போவுமே தலை தான் கெத்து. சரி, அப்புறம் அவர் அதை வேண்டான்னு சொல்கிறாரு. அவரோட பெருமை அது, அவரோட பெருமை அது. என்ன அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு தேட்டரில் அஜித்குமார் இயற்கே வரும்போதுலேயே நமக்கு அது ஒரு அந்த ஹை பேர் தான் செய்யுது. ஸோ நம்ம அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம என்னோட விவேகம் படத்துலேயே கண் ஷூட்லேயே இயற்கை காமிச்சிருப்பார். ஸோ அதுவே பெட்டர், அது அதுவே நல்லா இருக்கும்னு தோணுது. தேங்க்யூ. Thank you for the confirmation. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ் டான்ஸ் அகாடமி. ஸோ இவர் வந்து சுபீஷ் அண்ட் இவர் வந்து சுனில். இவங்க ரெண்டு பேர் தான் இந்த டான்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர்ஸ். இந்த டான்ஸ் அகாடமியோட லொக்கேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை நான் கீழே கொடுக்குறேன். இந்த மாதிரியான ஒரு டான்ஸ் ஸ்டுடியோவில் வந்து நீங்கள் டான்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் சூப்பராகவே இருக்கும். ஸோ அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பொறுப்பு.